ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஈஸியான ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் சிம்பில் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கப் பச்சரிசி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து சுடுதண்ணி தண்ணி காய வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பினஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி நல்லா பினஞ்சிக்கணும். சுடுதண்ணில தான் பிணையணும். நல்லா கை பொறுக்கிற சோறுக்கு நல்லா அதிகமான சுட்டுலையே நல்லா இது மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கணும். நல்லா பிணைஞ்சாச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பேனில் வந்து வெள்ளம் பாவு காய்ச்சிடலாம். அதுக்கு வந்து வெள்ளத்தை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெள்ளத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாவு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம மாவு வந்து உருட்டி எடுத்துக்கலாம். மாவு வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி உருட்டிக்கலாம். நான் வந்து இந்த ஷேப்பில் உருட்டுறேன். எல்லாத்தையும் உருட்டியாச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து பசும்பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காயட்டும். ஒரு 2 ஏலக்காவை வந்து தட்டி போட்டுக்கலாம். இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு. வெள்ளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓவர் ஸ்வீட்டாக வேணும்னா கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நார்மலாக இருக்கணும்னா அதுக்கு ஏற்றபடி வெள்ளப்பாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை வந்து உள்ளுக்கு சேர்க்குறோம். சேர்த்துட்டு லைட்டாக மேலாப்பில் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவும் அடி கொடுத்து கிளற வேணாம். கிளறியாச்சு, நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு பால் எடுத்து வச்சு ரொம்ப கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்காச்சு. சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.